டிசி என்னங்க, நம்ம சென்னை ஓன் கிரவுண்டில் ஈஸியாக டிசியை கழிச்சு சிஎஸ்கே அனுப்பி விட்டாங்க என்று தான் சொல்லணும். தோனியோட கேப்டன்சி அவ்வளோ அக்யூரேட் என்று தாங்க சொல்லணும். ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கும் இந்த இயர் அவ்வளோ அக்யூரேட்டாக ஃபீல்டை செட் பண்ணுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. சால்ட் வந்தார் பார்த்தீங்களா, டக்குன்னு முன்னாடி வந்தாருங்க, அவரை குழப்பி விட்டார். அவர் தான் நல்ல பிக்கப்பில் ப்ளே பண்ணார். கரெக்டாக தீபக் சேரை போட சொல்லி இவர் கீஃபர் முன்னாடி வந்து அவுட் ஆகினார். ரோஹித் சர்மா மாதிரியே நம்ம தலைவன் தீபக் சேர் ரெண்டு விக்கெட் எடுத்தவொன்னே அவங்க டார்லிங் கிட்ட பாத்தியாடி இப்பயாவது நான் ஸ்விங் பாலர்னு ஒத்துக்கிறியா, ஒத்துக்கிறமாமா அப்படின்னு அவங்க சொல்ல உடனே இவர் கிஸ் அடிக்க வேற லெவல் மேட்ச் என்று தான் சொல்லணும். என்னங்க சொல்கிறது, சிஎஸ்கே முதல் பேட் பண்ணாங்க, எல்லாருமே நினச்சோம் ஏன்னா டப்பு டப்புன்னு விக்கெட் விழுகுது சிஎஸ்கே அன்றைக்கி. ஏன்னா நம்ம கன்னு டப்பு டப்புன்னு சொல்லணும்னு பார்த்தா 90 ஹிட்ஸ் பொண்ணு மாதிரி பார்த்திங்கன்னா பொத்திட்டு போச்சு. பட் பிச்சு அந்த மாதிரி இருந்ததுங்க. நம்ம ருத்ராஜ் கேக்வாட் என்ன சொல்கிறது, அவரை பார்க்க டெய்லி பெத்ராஜ் மேட்ச் பார்க்க வராங்க, அந்த லெவலில் எவ்வளோ விழுந்துட்டாரா என்னன்னு தெரியல. அவரும் கொஞ்சம் ஸ்லோவாக விளையாண்டாலும் இந்த பிச் அந்த மாதிரி இருக்குது, ஓகேவா, அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி எல்லா பேட்ஸ்மேனுமே டீசெண்டாக ப்ளே பண்ணாலும் சோம் துபே என்னங்க அடிக்கிறார், ஒரு சிக்ஸர் பிளாஸ்னார், அந்த கிரவுண்ட் லைட் இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் போய் அங்கேருந்து விழுகுதுங்க, டேக் ஆஃப் ஆகிட்டு அங்கேருந்து விழுகுது, செம்ம ஹைட்டுங்க. அப்போ அந்த லெவலில் ஹைட் அடித்து எனக்கு தெரிஞ்சு யாருமே பார்த்ததில்ல ஹைட்டு. அடுத்து தோனி வந்தார் கரெக்டான நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஜில்லு 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 ஜில்லுன்னு ரெண்டு சிக்ஸர் பிளாஸ்னார் அண்டு ஒரு பவுண்ட்ரி 20 ரன்னுங்க 9 பந்தில் செம்மையாக ஃபினிஷ் பண்ணார். அவருக்கு என்ன கஷ்டம்னா அந்த ஓடும் போது நமக்கே கஷ்டமாயிருச்சுங்க, காலில் ஏதோ மிகப்பெரிய பெயின் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு 167 ரன் இலக்கு செட் பண்ணாங்க, டீசெண்டான ஸ்கோருங்க. ஏன்னா பிச்சு வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்தது, அது டிசி டீம் பேட் பண்ணும்போதே தெரிஞ்சுது. ஏன்னா டெல்லி ஓனர் பார்த்தீங்கன்னா டக்கில் அவுட்டு, அது யாருங்க டெல்லி ஓனர்னு கேட்டிங்கன்னா டேவிட் வார்னர், அவர் தானே கேப்டனு. அப்புறம் உப்பு செவ்வாய் சூப்பராக ப்ளே பண்ணாருங்க, வந்தவொடனே அந்த ஆன் ட்ரைவ் அடித்தார், ஸ்ட்ரைட் ட்ரைவு, அவர் சம்மந்தமே இல்லாமல் இந்த ரங்கராஜ் பாண்டே. ஒவ்வொரு டீமுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 நாட்டு சனி உள்ளே உட்காந்துருக்குங்க. இப்போ ஆர்சிபி டீமில் கேதர் ஜாதவ்னா, இங்கே டிசி டீமில் வந்துட்டு நம்ம ரங்கராஜ் பாண்டே தேவையில்லாமல் நல்ல பிளேயரை ரன் அவுட் இழுத்து விட்டு தெருவில் விட்டார். அதோடு சோடி முடிஞ்சுன்னு வைங்களேன், கடைசி வர உருட்டி பார்த்தாங்க. பட் பத்ரிநா வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமே கிடுகிடு கிடுகிடுன்னு ஆடி போயிடுச்சு. ரங்கராஜ் பாண்டேவுக்குலாம் ஒரு ஏ தேத்துனா இருப்பாருங்க ஆக்கரு, அவ்வளோ தாங்க வாய்க்கு வெளியே வந்து விழுந்துருச்சு என்றதான் சொல்லணும். ஈஸியாக அதாவது டிசியை பார்த்தீங்கன்னா தட்டி தூக்கி விட்டார்கள் என்றே சொல்லலாம். சிஎஸ்கே பவுலர்கள் புசுக்கி விட்டார்கள் என்றுதாங்க சொல்லணும். சிஎஸ்கேவோட நாளாக இன்று அமைந்திருச்சு, அதே மாதிரி மோசமான நாளாக டிசிக்கு அமைச்சிட்டாங்க நம்ம சிஎஸ்கே. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டை விட்டு டிசி வெளியே போயிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அதே மாதிரி சிஎஸ்கே 15 பாயிண்டோட செகண்ட் பிளேஸ் வந்தாலும் ரன் ரேட் டாப் லெவலில் ஏறி இருக்கு. அடுத்து ஒரு மேட்ச் வின் பண்ணாங்கன்னு வைங்களேன் நம்ம முன்னாடி போயிடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது முதல் பிளேஸ்